போன பாட்டுல நம்ம பார்வதி தேவி அவங்களோட முன் ஜென்மமான சதி தேவிய பார்த்து பேசி மகாதேவரும் முக்கியம், அம்மா அப்பாவோட சம்மதமும் முக்கியம், இது ரெண்டையுமே ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுக்கு வந்தவங்க அவங்க அம்மா கிட்ட போய் நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. இந்த உலகத்திலேயே நீங்க தான் ரொம்ப அன்பான ஒரு நல்ல அம்மா, வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு மீனாதேவிய உட்கார சொல்லி அவங்க கைய பிடிச்சு, அம்மா சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நான் உங்களுக்கு ரொம்ப தொலை கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீங்க எதெல்லாம் செய்ய கூடாதுன்னு சொன்னீங்களோ நான் அதையே தான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். நீங்க என்கிட்ட சொல்லி 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 டயர்ட் ஆயிட்டீங்க, ஆனா எனக்கு நீங்க எதை செய்யாதேன்னு சொல்றீங்களோ அது எனக்கு புரியவே இல்லம்மா, புரியாம தான் இவ்வளவு நாளா இருந்தது, ஆனா இன்னைக்கு எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுமா, அதனாலதான் இனிமே உங்களுக்கு கவலை கொடுக்கற எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேமா அப்படின்னு சொல்றாங்க நம்ம பார்வதி. இனிமே என்னோட அம்மா நீங்க நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் இந்த பார்வதி செய்வா, உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்ட பார்வதி தேவியோட அம்மா, ஆஹா என் செல்லக்குட்டி எவ்வளவு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற, நீ எனக்கு எந்த ஒரு தொல்லையோ கஷ்டமோ கொடுக்கலம்மா, இதுதான் என்னோட உசுறு, நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நீ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க மீனாதேவி. அப்படியே பேசி ஒரே பாச போராட்டத்துல பார்வதி தேவி அவங்க அப்பா அம்மாவை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. பார்வதி தேவி அவங்களாவே அவங்க அப்பா கிட்ட நாம சீக்கிரமே நம்மளோட ஹிமாலய ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப இவங்க எல்லாரும் ஹிமாலய ராஜ்யத்துக்கு வராங்க. அவங்களோட மக்கள் இவங்களை பூக்கள தூவி வரவேற்கிறாங்க. அப்போ இந்த ஹிமாலய ராஜ்யத்தோட குருதேவர் எல்லாரையும் வரவேற்கிறார். உங்க வருகைக்காக தான் இத்தனை வருஷமா நாங்க காத்து கிடந்ததா சொல்றாரு குருநாதர். அப்போ மீனாவதி தேவி பார்வதி கிட்ட குருதேவர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு சொல்றாங்க. அப்போ பார்வதி தேவி கைகூப்பி குருதேவரை வணங்குறாங்க. அப்ப அந்த குருநாதரோ தான் முன்னாடி கைகூப்பி நிக்கிறது அந்த ஆதிசக்தி அப்படிங்கறத உணர்ந்து, உங்களுக்கு நான் யாருமா ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சவரு அதுக்கு அடுத்த கணம் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணுமா அப்படின்னு வாழ்த்துறாரு. அப்போ அங்க குருதேவரோட ரெண்டு மகள்கள் ஜெயா விஜயா அவங்க ரெண்டு பேரும் நம்ம பார்வதி தேவிக்கு நல்ல அறிமுகமாறாங்க. பார்வதிக்கு ஆரத்தி எடுத்து ஹிமாலய மாளிகைக்குள்ள இவங்களை கூட்டிட்டும் போறாங்க. இங்க வைகுண்டத்துல எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எப்போதுமே முகத்துல சிரிப்போடு இருக்கிற நம்ம மகாவிஷ்ணுவோ ரொம்ப வருத்தமா இருக்கா, எனக்கு எப்படி மகாதேவரோட அந்த வைராக்கிய தியானத்தை உடைச்சு பார்வதி தேவியோட அவரை சேர்த்து வைக்கிறதுன்னு தெரியலங்கிறாரு. அப்ப அங்க வந்த இந்திரதேவர் எனக்கு உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வேணும்னு கேக்குறாரு. இந்திரதேவரோ பார்வதி தேவி இன்னும் கொஞ்ச நாள்ல சிவன் கிட்ட போய் சேர போறாங்க. அப்படி போய் சேரும் போது சிவே ரொம்ப வைராக்கியமா தவத்துல முள்ளி கிடந்தா சரிப்பட்டு வராது, அதனால நான் என்ன பண்ண போறேன், காமதேவரை அப்புறம் நம்ம ரதிய இவங்க ஆச்சரியப்படுறதுக்கு பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ
அவளுக்கு என்னால சொல்லி கொடுத்து வளர்க்க முடியல. ஆனா இனிமே நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்வதிக்கு எல்லா வகையான பண்பாட்டு கல்வி கலாச்சாரம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். இந்த பண்பாட்டு கல்வியில சமைக்கிறதுல இருந்து ஒரு வீட்டை ஒரு குடும்பத்தை எப்படி நல்லபடியா நடத்துக்கிறது, வீட்டையும் நாட்டையும் எப்படி சிறப்பா எடுத்துக்கொண்டு போறதுங்கிற உட்பட எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா நம்ம சுனந்தாவோ பார்வதி ஒரு ராஜகுமாரி, அவளுக்கு நாட்டை எப்படி வழிநடத்துறதுன்னு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, வீட்டை வழிநடத்துறத பத்தி எல்லாம் எதுக்கு சொல்லி கொடுக்கணும், சமைக்கிறத பத்தி எல்லாம் சொல்லி கொடுக்கறது கொஞ்சம் ஓரா தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு தானே ஏகப்பட்ட வேலையாட்கள் வேலைக்காரங்க மாளிகை முழுக்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனாவதி தேவியோ அப்படி இல்ல சுனந்தா, பார்வதி என்னதான் ஒரு ராஜகுமாரியா இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே, அதனால எல்லா பொண்ணுங்களும் கத்துக்கிற மாதிரி ராஜகுமாரியா இருந்தா கூட அவளோட வீட்டை பராமரிக்கிற பொறுப்பு அவளோடது அப்படிங்கிறாங்க. அதனால இன்னைக்கு நாம பார்வதிக்கு சமைப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்கணுங்கிறாங்க. நீங்க கிச்சனுக்கு போய் எல்லாம் தயாரா எடுத்து வைங்க, நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வர்ற பார்வதியோட அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு வராரு, எதுக்கு பார்வதிக்கு இப்பயே வீட்டு வேலை சமைக்கிறது எல்லாம் சொல்லி கொடுக்கணும், அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே அப்படிங்கிறாரு. அதை கேட்கிற மகாராணி, உங்க பொண்ணு என்னைக்கு உங்களுக்கு சின்ன பொண்ணு தான், ஆனா அவ என்னைக்கு கல்யாண வயசை தொட்டு நிப்பா அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால இப்போல இருந்தே நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாதான் புகுந்த வீட்டுக்கு போய் அவளால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பக்கம் பார்வதியோட ஃப்ரெண்ட் விஜயா ஏதோ ஒரு அற்புதமான இடத்தை காட்டுறது கூட்டு போனா இல்லையா, அது என்னன்னா ஹிமாலய ராஜ்யத்தோட மவுண்டைன் வியூ. அவங்க சொன்ன மாதிரியே பனிகளால் மூடப்பட்ட அந்த மலைகள் ரொம்பவே அழகா இருக்கு. ஹிமாலய மலை பர்வதத்துல நிறைய சின்ன சின்ன மலைகளும் இருக்கு, அதுல ரொம்ப அழகான மலை தான் நம்ம சிவனோட இருப்பிடமான அந்த கைலாய மலை. அதுக்கு நேர் ஆப்போசிட்ல இந்த பக்கம் இருக்கிறது தான் அற்புதமான அமரநாத் குகை. அங்க நிறைய தேவர்களும் முனிவர்களும் தியானம் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி விஜயாங்கிற அந்த பொண்ணு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேக்குற நம்ம பார்வதி தேவிக்கோ சிவனோட ஞாபகம் வந்துட சிவனோட சிலையவே கையில வச்சுட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ததீசி முனிவர் இந்த சிலையை பார்வதி கிட்ட கொடுத்து இவர் தான் உன்னோட புருஷன்னு சொல்லும் போதே பார்வதி ரொம்ப அறிவா ததீசி முனிவர்கிட்ட இவர் என்னோட புருஷன்னு சொல்லிட்டீங்க, ஆனா இவரை நான் எப்போ எங்க பாப்பேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ததீசி முனிவர், நீ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஹிமாலய அரண்மனைக்கு போயிடுவேன், அங்கதான் நீ அவரை பாப்ப அப்படின்னு வேற சொல்லிருப்பாரு. அப்போ இதுக்குதான் நம்ம பார்வதி தேவி சீக்கிரமா ஹிமாலய ராஜ்யத்துக்கு வரணும்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிருக்காங்களோ இருக்கலாம். சிவனோட சிலையை கையில வச்சுக்கிட்டு இருக்கிற பார்வதி கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இவர், யாரோட சிலை இது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்வதி சின்ன வயசுல சொன்ன மாதிரியே இவர் தான் என்னோட புருஷன் சொல்றாங்க. அதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் செமையா சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்வதியோட அப்பா அம்மா இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பார்வதியோட அப்பா, இன்னும் புகுந்த வீட்டுக்கு பார்வதி போறதுக்கு ஏகப்பட்ட காலம் இருக்கு அப்படின்னு மீனாதேவி கிட்ட சொல்றாரு. அதை கேட்கிற மீனாதேவியோ, நம்ம பொண்ணு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பெரிய பொண்ணு ஆகிடுவா, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் திரும்பி நம்ம பார்வதியை காட்டுறாங்க. பார்வதி தேவி தான் நண்பர்களுக்கிட்ட ஏன் என்ன பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவரை நீ பாத்துருக்கிறியா, நேர்ல போய் சந்தித்திருக்கிறாயா, பார்த்ததில்ல, பேசுனதில்ல, பழகுனதில்ல, இது எதுவுமே பண்ணாம எப்படி இவர் தான் உன்னோட புருஷன் அப்படிங்கிற, ஆமா முதல்ல இதை சொல்லு, இதை உனக்கிட்ட யாரு சொன்னது, இவர் தான் உன்னோட புருஷன் யாரு உங்ககிட்ட சொன்னதுங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேரும் கேக்குறாங்க. இது எதுக்குமே பதில் சொல்லாம நம்ம பார்வதி தேவியோ சிவன் சிலையை பார்த்து அப்படியே சிரிச்சபடி மட்டும்தான் இருக்காங்க. அப்போ பார்வதி தேவிய அவங்க அம்மா பார்வதி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா சொன்ன மாதிரியே பார்வதிக்கு சமைப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக மாளிகையோட சமையல் அறைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அம்மா என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி கேட்க, அதுக்கு மீனாவதி தேவியோ உனக்கு சமையல் கலையை பத்தி சொல்லி கொடுக்க போறதா சொல்றாங்க. அதுக்கு பார்வதி, சமைப்பதெல்லாம் ஒரு கலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனாவதி தேவியோ, இந்த உலகத்துல எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கு, ஆனா கடவுள் மனுஷனுக்கு மட்டும்தான் சமைச்சு உண்ணக்கூடிய அந்த தகுதியை கொடுத்திருக்கிறாரு, இதுல இருந்தே சமையல் எப்பேற்பட்ட ஒரு கலை அப்படிங்கறத நீ புரிஞ்சுக்கணும்ட்டு அதோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்றாங்க. எல்லா பொண்ணுங்களுமே சமைக்கிறதுல கைதேர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க. அது எதுக்குமா தேவையில்லாதது, ஏமா போமா அப்படிங்கிற மாதிரி பார்வதி சினுங்கிட்டு இருக்க, அப்ப நம்ம மீனாவதி தேவியோ, எப்பாரி கல்யாணம் ஆகி நீ புருஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டே அப்படின்னா புருஷனோட மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இந்த சமையல்ல நாம கை தேர்ந்தவங்களா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல, நல்ல சுவையான சாப்பாடை போட்டா கவலையோட இருக்கிற புருஷனோட மனசு அப்படியே ஹாப்பி ஆயிடும், மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உலகத்துல பல வகையான உணவுகள் சமைக்கப்படுகிறது, ஆனா அது எல்லாத்திலையும் சிறந்த உணவு அறுசுவை உணவு. அந்த அறுசுவை உணவை தேவர்கள் கூட விரும்பி சாப்பிடுவாங்களா, அதனாலதான் உனக்கு அறுசுவை உணவு செய்வது எப்படி, அதற்கான விதிமுறைகள் என்னங்கிற எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க போறதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் தியரி கிளாஸ் ஆரம்பிக்கிறது, எப்படி சமைக்கிறதுங்கிறத தியரியா சொல்லி கொடுத்துட்டு புரியுதா அப்படின்னு கேட்டா, சூப்பரா புரியுதுமா அப்படிங்கிறாங்க பார்வதி தேவி. இதை கேட்கறதுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கோ அதை விட பல மடங்கு அதிகமா செய்யும் போது கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா நீ ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாதான் இதுல கை தேர்ந்தவளா மாற முடியும்னு சொல்றாங்க. அப்ப பார்வதி தேவி, மா நீங்க தேவையில்லாம வருத்தப்படுறீங்க, நான் அதெல்லாம் சூப்பரா சமைச்சிருவேன்னு சொல்றாங்க. அப்போ சுனந்தா அங்க வந்து மகாராஜா மீனாவதி தேவியார கூப்பிடுறதா சொல்லி அவங்கள அங்க இருந்து கூப்பிடுறாங்க. அப்ப மீனாவதி தேவியோ தான் பொண்ணை பார்த்து, சரிமா நீ சமைச்சு பாரு, ஏதாவது கஷ்டமா இருந்தா என்ன கூப்பிடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பார்வதி தேவி அந்த சமைக்கிற இடத்தை
இப்ப சுத்தி பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் மேல இருந்து பாக்குற நம்ம தேவர்களும் தேவலோகத்துல இருக்கிற நாரத முனிவரும் சிரிக்கிறாங்க. நாரத முனிவர், காலம் ஒரு வட்டம் இல்ல, காலத்துல லீலைகளுக்கு பஞ்சமே இல்லாம இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஏன்னா உலகத்துக்கே அன்னம் படிக்கிறவ ஆதிபராசக்தியோட சுரூபமான அந்த அன்னபூரணி தேவி, அவளுக்கே இங்க சமைப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இத நினைச்சு அவர் சிரிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மீனாவதி தேவி சுனந்தா தேவியோட பொண்ணு தனியா சமைச்சுக்கிட்டு இருப்பாளே, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நினைச்சுக்கிட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய டேபிள் ஃபுல்லா அறுசுவை உணவு அப்படியே அடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்த்து அம்மா ஷாக் ஆறாங்க. ஆமா, இது வந்து இந்த உணவெல்லாம் யாரு சமைச்சா அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்க்கும்போது, இந்த சாப்பாட்டுக்கெல்லாம் அந்த பக்கத்துல பார்வதி தேவி அழகா நின்னு அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீனாவதி தேவி இன்னும் நம்ப முடியாம பார்வதி கிட்ட, இதெல்லாம் சமைச்சது யாரு, நீதானம்மா அப்படின்னு கேக்குறாங்க. யாரோட உதவி இல்லாம எப்படி செஞ்சேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பார்வதியோ, அம்மா அதான் நீங்க எல்லா விதிகளையும் சூப்பரா எனக்கு சொல்லி கொடுத்தீங்கல்ல, வேற யாரோட உதவி எனக்கு தேவை, நானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. மீனா தேவியால இதெல்லாம் நம்ப முடியல, தான் கண்ண தானாலேயே நம்ப முடியாம இதெல்லாம் சத்தியமா சொல்லி நீதான் செஞ்சியான்னு திரும்ப திரும்ப கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம நாரத சொன்ன மாதிரியே இப்ப இவங்க கூட, பரவாயில்லப்பா நீ ஒரு அன்னபூரணி, இவ்வளவு அருமையா அழகா சமைச்சிட்டே அப்படின்னு தான் பொண்ணையே பாராட்டுறாங்க. அப்புறம் அந்த சாப்பாட்டுல இருந்து வர ஸ்மெல்லு பயங்கரமா இருக்கும் போல, நானும் எத்தனையோ தடவை சமைச்சிருக்கிறேன், ஆனா இப்படி ஒரு சூப்பரான ஸ்மெல்ல நான் இது வரைக்கும் முகர்ந்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட பார்வதி தேவி, சும்மா சொல்லாதீங்கம்மா, ஏதோ மொத தடவை அரைகுறையா நான் சமைச்சிருக்கிறேன், எல்லாரும் முன்னாடி என் மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி புகழ்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா தேவி, சும்மா புகழ்றது பொய் சொல்றதுக்கு சமம், நான் அதை எப்பவுமே செய்ய மாட்டேன், மனசார சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா சொல்றேன், நீ அருமையா சமைச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. சோ பார்வதி சமையல் கலையில தான் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு பேர் வாங்கிட்டாங்க. வைகுண்டத்துல பிரம்மதேவர் இத்தனை நாளா நாம நினைச்ச மாதிரியே ஆதிசக்தி பார்வதிங்கிற அந்த ரெண்டாவது ரூபத்துல ரெண்டாவது ஜனனம் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க பெரிய பொண்ணாவும் ஆயிட்டாங்க. அடுத்து என்னோட கவலை எல்லாம் சிவனும் பார்வதியும் எப்போ சந்திக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் அப்படிங்கிறாரு. இனிமே உலகத்துல நடக்க போற எல்லா நல்ல காரியங்களுக்கும் சிவன் பார்வதியோட அந்த சந்திப்பு தான் பிள்ளையார் சுழி மாதிரி. சதிதேவி இறந்ததுக்கு அப்புறம் நம்ம சிவன் கைலாயத்தை தியாகம் செஞ்சுட்டு போனதுல இருந்து உலகம் தாரகாசுரனோட பிடியில சிக்கி தவிக்குது. உலகமே சிவனும் பார்வதியும் எப்போ சேர போறாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு கிடக்குது. ஆனா என்னோட கவலை என்னன்னா, இதே மாதிரிதான் நம்ம சிவனுக்கும் சதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இந்த உலகத்தை தாரகாசுரிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சோம், பட் எல்லாமே தோல்வி அடைந்து விட்டது, கஷ்டத்துல போய் முடிஞ்சது. அதே மாதிரி திரும்பி நடந்துட கூடாதுன்னு கவலைப்படுவதாக நம்ம பிரம்மதேவர் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப லட்சுமி தேவி, நீங்க இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க, பி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட, சுவாமி இப்பக்குள்ள சிவனும் பார்வதியும் சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம விஷ்ணு பகவானோ, நீ சொல்றது சரிதான் லட்சுமி, இந்த உலகத்துல நேரம்னு ஒண்ணு இருக்கு, அந்த நேரமும் பாக்கியமும் கூடி வரணும், நல்லது நடக்கணும்னு இருந்தா, நல்ல நேரம் இருந்தா கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும். சிவ பார்வதி சந்திப்புக்கான அந்த நேரம் இன்னும் கூடி வரவில்லை அப்படின்னு சொல்றாரு. இன்னும் நிறைய டைம் இருக்குன்னு சொல்றாரு. அப்ப நம்ம லட்சுமி தேவியோ, இப்பதான் பார்வதி பெரிய பொண்ணு ஆயிட்டாலே, அப்புறம் எதுக்கு இன்னும் நேரம் ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஷ்ணு, சிவனும் பார்வதியும் சந்திப்பதற்கான முதல் அடி சிவனோட அந்த வைராக்கிய தியானம், அந்த வைராக்கிய தவம் உடையிறது தான் காதல். அதை ஒரு மாயைன்னு புரிஞ்சுக்கிட்ட மகாதேவரோட மனசுல அந்த மாயை ஒரு துளி கூட இல்லாம இப்ப முழுசா அழிஞ்சு போய் கிடக்கு. அதனால சிவனோட இந்த வைராக்கிய தியானத்தை உடைச்சு அவரோட மனசுல மறுபடியும் அந்த காதல அந்த மாயையை கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். பட் ஸ்டில் அந்த காதல்ங்கிற விதையை நாம விதைச்சாகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த விதையை விதைக்கிற வரைக்கும் அது வரைக்கும் நாம என்ன முயற்சி செஞ்சாலும் நமக்கு எதிர்பார்க்கிற அந்த ரிசல்ட் கிடைக்காதுன்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் இவ்வளவு சீரியஸா இப்போ மகாதேவரும் பார்வதி தேவியும் சந்திப்பாங்கன்னு பேசுறதுக்கான காரணம், குட்டி ராஜகுமாரியாக இருந்த பார்வதி தேவி இப்போ கல்யாண வயசு அடைஞ்ச ஒரு பெரிய பொண்ணா ஒரு அழகான தேவதையா வளர்ந்து நிக்கிறாங்க. இப்பவும் சிவனை சிலையா காணும் போது மனதால் நினைக்கும் போதும் அவங்க முகம் எப்படி சின்ன வயசுல இருந்து பூ மாதிரி மலருமோ அதே மாதிரி இப்பவும் சிரிச்சுக்கிட்டே பூ மாதிரி மலருது. மகாதேவரோட லிங்க சிலைக்கு மேல அவங்க மலர்தூவி இன்னும் வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்போ அங்க பார்வதி தேவியோட ரெண்டு நண்பர்களான ஜெயாவும் விஜயாவும் பார்வதியை தேடிக்கிட்டு ஓடி வராங்க. எங்கம்மா போனீங்க, உங்களை எங்கெல்லாம் நான் தேடுறது அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எதுக்கு என்ன தேவையில்லாம தேடுறீங்க அப்படின்னு நம்ம பார்வதி திரும்பி கேட்டா, அப்படியே நண்பர்கள் இல்லையா கொஞ்சம் மாத்தி மாத்தி ஓட்டிக்கிறாங்க, ஒரு மாதிரியா பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படியே பேச்சு ஒரு பக்கமா போகுது. ஒரு கட்டத்துல டாபிக் சிவனையும் இந்த அம்மாவையும் ஓட்டுற மாதிரி போகுது. நீயும் சின்ன வயசுல இருந்து அவரை தான் புருஷன் காதலன்னு சொல்லிக்கிட்டு தெரியுற, அந்த ஆள நீ பார்த்த பாடு இல்ல பேசின பாடு இல்ல, எப்ப இதெல்லாம் நடக்க போதோ அதுக்குள்ள உங்க வீட்டுல உங்க அப்பா என்னடா விந்தியாசல ராஜகுமாரரோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இதெல்லாம் கேட்ட பார்வதியோட முகத்துல லைட்டா கவலை தெரியுது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட, பார்வதி இந்த உலகத்துல பிறந்ததுக்கான காரணம் சிவனோட மனைவி ஆகிறதுக்கு மட்டும்தான், சிவனுக்கு மனைவியாக இருப்பதற்காகவே தான் பிறந்ததா சொல்றாங்க. நான் ஒரு சிவ பத்தினி அப்படிங்கிறாங்க, அதை தவிர்த்து வேற யார பத்தியும் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விரும்பல, அவன் எந்த நாட்டோட ராஜகுமாரனா இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்ப விஜயா மறுபடியும் கேக்குறாங்க, நீ இது வரைக்கும் அந்த மகாதேவரை அந்த சிவனை பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது, அவரு எப்படி இருப்பாப்ல எங்க இருக்காப்ல இப்படி எதுவுமே தெரியாது, அவரை எங்க போய் நீ தேடுவ எப்படி பாப்ப அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்வதி சிரிச்சுக்கிட்டே சிவலிங்கத்தை பார்த்து, நான் அந்த சிவனை தான் காதலிச்சேன்,
அவரோட பத்னியா கண்டிப்பா நான் இந்த ஜென்மத்துல அவரோட கரத்தை பிடிப்பேன், இது சத்தியம் அப்படின்னு தீர்மானமா சொல்றாங்க. ஒரு கால் என்னோட மகாதேவர் என் சிவன் என்னை நோக்கி வர முடியவில்லை என்றால் நானே அவர்கிட்ட போவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா நீ எங்க போய் அவரை தேடுவேன்னு கேக்குறாங்க. அதுக்கு பார்வதி என்னோட மனசு சொல்லுது, என் மணவாளன் இந்த ஹிமாலயத்துல உள்ள ஏதோ ஒரு குகைக்குள்ளதான் இருக்காருன்னு என் மனசு சொல்றதா பார்வதி சொல்றாங்க. அவர் எங்க இருந்தாலும் அவரை தேடி கண்டுபிடிச்சு காலாகாலத்துக்கும் அவரை நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்னு சொல்றாங்க பார்வதி தேவி. இங்க சிவபெருமான சுத்தி பனிமூட்டமா இருந்தாலும் அவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்கார். பார்வதி ரொம்ப நம்பிக்கையோட இங்க இருக்கிற ஏதோ ஒரு குகையில தான் சிவன் இருப்பாருன்னு சொன்னதுனால வீட்டு கீட்டுக்கு போகாம இவங்க எல்லாம் சேர்ந்து ஹிமாலய மலையில இருக்கிற குகையில ஏதாவது குகையில சிவன் இருப்பாரா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. ஆனா எங்க தேடியும் எந்த ஒரு விஷயமும் சிவன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரிய வரல. இதனால பார்வதி கொஞ்சம் சோகமாயிடுறாங்க. இனிமே தேட வேணாம்னு பார்வதியோட பூ மாதிரி மலர்ந்துகிட்டு இருந்த அந்த முகம் வாடி போய் சொல்லுது. அதே வாடிய முகத்தோட வீட்டுக்கும் போறாங்க. அந்த வாடிய முகத்தை பாக்குற சுனந்தா தேவி ஏதோ ஒண்ணு இந்த பொண்ணோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பார்வதியோட அம்மா மீனா தேவி சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பாக்குற பார்வதி தேவியோ, மா நான் தான் சமையல் செய்ய வந்துட்டேன்ல, நீங்க எதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா தேவி, மாமா வந்து உட்காரு, இனிமே நீ கிச்சன்ல எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எப்படியும் புகுந்த வீட்டுக்கு போய் நீ தான் இதெல்லாம் செய்ய போற, அது வரைக்கும் இங்க ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு எல்லாம் ஒரே ஒரு ஆசைதான், உனக்கு ஒரு அருமையான மாப்பிள்ளை கிடைக்கணும், அவரு உனக்கு உன்னோட அப்பா அம்மாவோட ஞாபகமே வராத அளவுக்கு உன்னை காதலிக்கணும், நல்லபடியா பாத்துக்கணும், இதுதான் ஒரு அம்மாவா என்னோட ஆசைன்னு எடுத்து சொல்றாங்க. பார்வதி அம்மா கிட்ட, ஏமா கணவரோட காதல்னா அது எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. அதுக்கு மீனா தேவியோ, ஏழு எழுத வயசாகுது, இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அவங்களே விளக்கம் சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. கணவருங்கிறவர் உன்னோட ஆத்ம தோழர், ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருவருக்கு ஒருவரோட நிழலா நீங்க இருக்கணும். கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேராலதான் இவங்க ரெண்டு பேருமே முழுமையடைய முடியும். கணவன் மனைவிங்கிற அந்த பந்தம் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தொடர்கிற ஒரு பந்தம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க கேள்விப்பட்டதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கு நம்ம பார்வதி தேவியோ, அதெல்லாம் சரி, ஆனா இவர் தான் என்னோட ஆத்ம தோழன் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மாவோ, உன்னோட ஆத்ம தோழன் உனக்கு முன்னாடி வரும்போது உனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்படும், அந்த மாதிரி ஒரு உணர்வு உனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டு இருக்காது, இனிமேலும் ஏற்படாதுங்கிற மாதிரி ஒரு உணர்வு உனக்கு தோன்றும், அப்பதான் நீ எதுக்கு நிக்கிறது உன்னோட அந்த ஆத்ம தோழன் உன்னோட வருங்கால கணவன் காதலன் அப்படிங்கறத உன்னால புரிஞ்சுக்க முடியும். அவளோட ஆத்ம தோழனோட நினைப்புல அப்படியே வானத்துல பறந்துகிட்டு இருப்பா. எல்லா நேரமும் அவர்கிட்ட இந்த குணம் இருக்கும், அந்த குணம் இருக்கும், இந்த மாதிரி அன்பா இருப்பார், இந்த விஷயத்துலதான் கோவப்படுவார்னு நாமளே ஒரு கனவு கண்டு அவர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம நினைச்சு வச்சிருப்போம். ஆனா கனவுல பாக்குறது எல்லாமே நிஜத்துல உண்மையாயிடாது, கனவுக்கும் உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, கனவுகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உண்மையை புரிஞ்சு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம், அப்படி நடந்துகிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில சுகமும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. சோ உன்னோட மனசுல இந்த மாதிரி ஏதாவது கனவு பிரம்ம இருந்தா அதுல இருந்து நீ சீக்கிரமா வெளியில வந்துரு அப்படிங்கிறாங்க மீனாவதி தேவி. இவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க. ஆனா பார்வதியோட சந்தோஷமும் அந்த பிரம்மையான கனவை உண்மையாக்குறதுல தான் இருக்கு. பார்வதி தேவி அடுத்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். தேங்க்யூ.